வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எண்களும் தொடர் வரிசைகளும் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் நம்பர் 2.1 சம் நம்பர் 6 ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 340 and 412. அதாவது யூக்ளிட்டினுடைய வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி மீ போவா காண்க எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 340 மற்றும் 412 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு சம்மை தான் பார்க்க போகிறோம். ஸோ HCF அப்படின்னாலும் GCD அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஸோ இந்த கணக்கில் 340 412 அப்படிங்கிறதுக்கும் GCD மீ பெரு பொது வகுத்தி, அதை தான் தமிழில் மீ போவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு சின்ன கிளாஸில் வந்து இந்த மெத்தடில் பார்த்துருப்போம், அதாவது காரணிப்படுத்துதல் முறை, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரைம் நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி போகக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 340 இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 340 170 டைம்ஸ் வந்து 2 இருக்கும். மறுபடியும் 2 டேபிள்ஸில் போட்டோம்னா 85 கிடைக்கும். அப்போ அதுக்கடுத்து இந்த 5 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 17 டைம்ஸ் வந்து 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து 17 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால 117 is 17, அதோட இந்த கணக்கு இந்த இது முடியுது. அடுத்த செகண்ட் ஸ்டெப்பு 412 அப்படிங்கிறதுக்கு பார்க்கும் பொழுது 2 அப்படிங்கிறது 206 டைம்ஸ் இருக்கும். மறுபடியும் 2 டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 103 கிடைக்கும். அடுத்து 103 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால அதை அதே மாதிரியான டேபிளில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 × 103 = 103. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 340 = அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணும் பொழுது 2 × 2 × 5 × 17 அப்படின்னு கிடைக்கும் பிரிப்போம். அதே மாதிரி 412 அப்படிங்கிறத 2 × 2 × 103 அப்படின்னு பிரிப்போம். ஸோ GCD அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுலையும் என்ன காமனாக இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 2, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இந்த இதுக்கு மேலே ஒரு 2 எடுத்துக்குவோம். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குதுனால இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 2 எடுத்துக்குவோம். இங்கே 5 அப்படிங்கிறது இல்லை, இங்கே 5 இருக்குது ஆனால் இங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே 17 இருக்குது, இங்கே 17 இல்லை. அதே மாதிரி இங்கே 103 இருக்குது, இங்கே 103 இல்லை. அப்போ இந்த மூணு நம்பரை நம்மளால் எடுத்துக்க முடியாது. அப்போ GCD அப்படின்னு பார்த்தோம்னா மீப்பெரு பொது வகுத்தியினுடைய மதிப்பு 2 × இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ ரெண்டு பேர் இருக்கனால 2 × 2 = 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் மெத்தட் வேறு மெத்தடில் செய்ய போகிறோம். ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூக்ளிட்டுடைய வகுத்தல் துணை தேற்றப்படி யூக்ளிட்டுடைய டிவிஷன் லெம்மா அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் A = BQ + R அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் இந்த ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஏ அப்படிங்கிற வேல்யூவாகவும் சின்ன நம்பரை பி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ 412 அப்படிங்கிற நம்பரை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அப்போ 412 / 340. அப்போ ஒரு தடவை தான் இருக்கும் இந்த 412 / 340 அப்படிங்கிறது ஒரு தடவை தான் இருக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான குவாஷன்ட். அதே மாதிரி இது இந்த 412 340 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீதி 72, இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மீதி, அதாவது பேலன்ஸ் ரிமைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ் இந்த லெம்மாப்படி A = BQ + R அப்படிங்கிற லெம்மாப்படி 412 அப்படிங்கிறதுடைய வேல்யூ எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால், 340 அதை தான் பி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இதனுடைய குவாஷன்ட் வேல்யூ 1, ரிமைனிங் 72. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்த செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 340 இந்த 72 கம்பேர் பண்ணும்போது இந்த 340 அப்படிங்கிறத ஏவா எடுத்துக்கிறோம், இந்த 72 ரிமைனிங் 72 பி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 340 நம்ம இங்கே டிவைட் பண்ண போகிறோம். எதால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் 72 டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 340 எத்தனை 72 இருக்கும் அப்படின்னு கேட்டால் 472. அப்போ அதனுடைய வேல்யூ 288. ஸோ பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 52 கிடைக்கும். ஸோ இந்த 340 அப்படிங்கிறதுடைய இந்த யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றப்படி ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 340 அப்போ B அப்படிங்கிற நம்பரை 72 எடுத்துக்கிறோம். ஸோ இதனுடைய குவாஷியன்ட் வேல்யூ நம்மளுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய 4 அப்படிங்கிறதுடைய வேல்யூ, ரிமைனிங் R அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய 52. அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்கும், 340 = 72 × 4 + 52 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக இங்கே கிடைக்கக்கூடிய இந்த 52 இங்கே இருக்கக்கூடிய 72 கம்பேர் பண்ணும் பொழுது 72 அப்படிங்கிறது பெரிய நம்பர். அப்போ அந்த நம்பரை இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய
ரிமைனிங் வேல்யூ 52 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 72 எத்தனை 52 இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன் டைம் மட்டும் இருக்கும். ஸோ 1 × 52 அப்படின்னு போட்டோம்னா பேலன்ஸ் 20. அப்போ ரிமைனிங் 20 குவாஷியன்ட் 1. அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? 72 = 52 இதுதான் நமக்கு பி வேல்யூ, இதுதான் ஏ வேல்யூ. அப்போ 52 × குவாஷியன்ட் வேல்யூ 1 ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூ 20. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் ஆயிரும்? அடுத்தது இந்த 52 இந்த 20 நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது 52 அப்படிங்கிறது பெரிய நம்பர். அப்போ இதை ஏ அப்படிங்கிற வேல்யூவாகவும் இதை பி அப்படிங்கிற வேல்யூவாகவும் எடுத்துக்கிட்டு இந்த ஏவை பியால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 52 அப்படிங்கிற நம்பரில் 20 எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 220 வேல்யூ வந்து 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பேலன்ஸு 12. அப்போ குவாஷியன்ட் 2 ரிமைனிங் 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 52 அப்படிங்கிற ஏ வேல்யூ 20 அப்படிங்கிற பி வேல்யூ. அப்போ 52 = 20 நம்மளுக்கான குவாஷியன்ட் வேல்யூ 2 ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூ 12 அப்படிங்கிறத நம்ம இங்கே போடுறோம். அடுத்து இந்த 20 இந்த 12, அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது 20 அப்படிங்கிறத பெரிய வேல்யூ, அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய 12 அப்படிங்கிறது சின்ன வேல்யூ, பி வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 20 12 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 20ல் எத்தனை 12 இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 112 கிடைக்கும். ஸோ 1 × 12 பேலன்ஸு 8 அப்படிங்கிறத கிடைக்கும். ஸோ இங்கே ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 அப்படிங்கிறது பெரிய வேல்யூ, A = BQ + R. அப்போ 20 = 12 × Q உடைய வேல்யூ, அதாவது குவாஷியன்ட் உடைய வேல்யூ 1 ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூ 8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து 12 அப்படிங்கிறது, இந்த 12 8 கம்பேர் பண்ணும்பொழுது 12 அப்படிங்கிறது பெரிய வேல்யூ A, B அப்படிங்கிறது சின்ன வேல்யூ 8. அப்போ 12 8 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 8 கிடைக்கும். அப்போ 1 × 8 பேலன்ஸ் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 = 8 × 1 + 4 அப்படிங்கிற வேல்யூவாக கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு A = BQ + R அப்படிங்கிற மெத்தடில் கிடச்சிரும். அடுத்து கடைசியாக, ஏன்னா நம்மளுக்கு 0 ஆன்சர் வர்ற வரைக்கும் நம்ம செய்யணும், அதாவது ரிமைனிங் வேல்யூ 0 கிடைக்கிற வரைக்கும் செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கான GCD வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 8 இந்த 4 இப்படிங்கிறத ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது 8 அப்படிங்கிறது பெரிய வேல்யூ, தேர்ஃபோர் 8 is A. அடுத்து B அப்படிங்கிறது சின்ன வேல்யூ, அதை வந்து Bன்னு வச்சுக்கிறோம். 4 அப்படிங்கிற வேல்யூவை சின்ன வேல்யூ வச்சுக்கிறோம். அப்போ இந்த வேல்யூவை நம்ம 8 4 டிவைட் பண்ணுறோம். அப்போ 8 எத்தனை டைம்ஸ் 4 இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2 இருக்கும். அப்போ 2 × 4 = 8. ஸோ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இதில் லாஸ்ட்டாக எந்த டிவைசரை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு தேவையான GCD. எந்த ரெண்டு நம்பருக்கு அப்படின்னு கேட்டால் மேலே இருக்கக்கூடிய 340 and 412, 340-412 GCD அப்படின்னு கேட்டோம்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய, அதாவது 0 வரக்கூடிய ஆன்சர் கூடிய டிவைசர் தான் நம்மளுக்குள்ள ஆன்சர். ஸோ இதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் 8 = 4 × 2 + 0. இந்த 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த கணக்கை செஞ்சுட்டே இருக்கணும், எந்த கணக்காக இருந்தாலும். ஸோ 8 = 4 × 2 + 0 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இதனுடைய லாஸ்ட் டிவைசர் என்ன அப்படின்னு கேட்டால் கடைசி வகுத்தி 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேர்ஃபோர் GCD ஃபார், அதாவது மீ பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டால் 340 and 412 ஆன்சர் வந்து 4 அப்படிங்கிறது தான். நம்ம இங்கே ஏற்கனவே இந்த மெத்தடில், இந்த ஏற்கனவே கண்டுபிடிச்ச மெத்தடில், நம்ம வந்து இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கான ஆன்சர் 4 அப்படின்னு கிடைச்சது. அதே ஆன்சர் தான் இந்த ஃபைனல் ஆன்சர்லையும் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் படித்தது. ஆனால் இப்போ படிக்கிறது என்ன? ஸோ இங்கே வந்து யூக்ளிட்டுடைய டிவிஷன் லெம்மா, அதாவது வகுத்தல் துணை தேற்றப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கான ஆன்சர் 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மீண்டும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.